யாழ்ப்பாணத்தில் சருமத்தை வெள்ளையாக மாற்ற முற்பட்ட யுவதியொருவரின் கனடா செல்லும் கனவு பாதியில் நின்று போன சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ் நெல்லியடியை சேர்ந்த குறித்த யுவதி வெள்ளைத்தோளின் மீது கொண்ட அதீத மோகத்தால் தன் சருமத்தை ஒரு வாரத்தில் வெள்ளையாக மாற்றுவதற்கு ஆசைப்பட்டுள்ளார். இதன்படி 23 வயதான அந்த யுவதி வெள்ளையாக மாறுவதற்கு கடந்த சில மாதங்களாக கிரீம் ஒன்றினை பாவித்து வந்துள்ளார். இதற்கிடையில் அவரின் அழகை டிக்டாக் செயலியில் பார்த்து மயங்கிய கனடா மாப்பிள்ளை ஒருவர் அவரை திருமணம் செய்வதற்காக ஏஜென்சியூடாக விசா ஏற்பாடு செய்துள்ளார். பின்னர் அனைத்தும் கைகூடி வந்த நிலையில் கைரேகை பதிவிற்காக குறித்த யுவதி கனடா தூதரகத்துக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் கைரேகையை பதிவு செய்யும் போது கைரேகை தெளிவின்மையாக காணப்பட்ட காரணத்தினால் குறித்த யுவதி இறுதி நிமிடத்தில் திருப்பி அனுப்பப்பட்டார். ஏற்கனவே பதிவு செய்த கைரேகைக்கும் தற்போது பதிவு செய்த கைரேகைக்கும் இடையில் பாரிய வேறுபாடு இருந்தமேனே இந்த பிரச்சினைக்கு காரணமாக அமைந்துள்ளது. கைரேகை தெளிவின்மையின் காரணத்தை ஆராய்ந்த போது நாட்களாக பாவித்து வந்த அந்த முகப்பூச்சு கிரீமே காரணம் என தெரிய வந்துள்ளது. நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள மணி பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள்.